ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்து நாட்குறிப்பின் படி ஆடி மாதம் ரொம்பவே மங்களகரமான மாதங்களில் ஒன்றா இருக்குது. இந்த மாதத்தில் சிவபெருமான பூமிக்கு அருகில் வருவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் இந்த மாதத்தில் அவரை நினைத்து முழு நம்பிக்கை மற்றும் பக்தியோட தவத்தில் ஈடுபட்டால் அவரோட அருள் நிச்சயமாக நீங்கள் பெறலாம்னு சொல்லி நம்பப்படுது. ஆடி மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த மாதமாக இருக்கும். ஆடி மாதத்தில் தான் பார்வதி தேவியோட சிவபெருமான் மீண்டும் இணைந்தார்னு சொல்லி நம்பப்படுது. அதனால தான் நல்ல கணவன் வேண்டி சிவபெருமானை ஆடி மாதத்தில் பெண்கள் வணங்கினால் அதற்கான அருள் பெறுவாங்கன்னு சொல்லி நம்பப்படுது. ஆடி மாதம் சிவபெருமானுக்கு ஏன் உகந்த மாதமாக விளங்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிவபெருமானுக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் ஏன் விளங்குது அப்படின்னா, புராணங்களின்படி சதிதேவி தன்னை தானே நெருப்பில் மாய்த்து கொண்ட பின்பு பார்வதி தேவியாக மீண்டும் அவதரித்தாங்க. சிவபெருமான மணக்க கடும் தவம் புரிந்து நீண்ட தவத்திற்கு பிறகு மனம் குளிந்த சிவபெருமான் பார்வதி தேவியை மணக்க முன் வந்தாங்க. இதுதான் நடந்துச்சு. அதாவது ஆடி மாதத்தில் தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்தாங்கன்னு சொல்லி நம்பப்படுது. அதனால தான் ஆடி மாதத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குது. ஆடி மாதத்தில் தான் தன் மாமனார் வீட்டிற்கு சிவபெருமான் போனாங்க அப்படின்னு சமயத்திரு நூலில் கூறப்படுது. அங்கே மிகுந்த அன்பும் பாசத்துடன் அவர் வரவேற்கப்பட்டார். அதனால தான் ஆடி மாதம் அவருக்கு உகந்த மாதமாக விளங்குது. ஆடி மாதத்தில் தன் மாமனார் வீட்டிற்கு சிவபெருமான் வருகை தந்தபோது மிகுந்த அன்புடன் அவர் கவனிக்கப்பட்டார். தன் வருகையை பதிவு செய்யும் விதத்தில் தண்ணீர் அபிஷேகம் வடிவில் நீரில் குளித்தார். அதனால தான் சிவலிங்கத்தை நாம் தண்ணீர், பால், தயிர் போன்றவைகளால் அபிஷேகம் செய்கிறோம். தன் மாமனாரின் வீட்டிற்கு வருவதற்காக பூமிக்கு சிவபெருமான் வந்ததால் ஆடி மாதத்தில் தன் பக்தர்களுக்கு ரொம்பவே நெருக்கத்தில் அவர் இருப்பதாக நம்பப்படுது. அதனால தான் இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் வணங்கியவர் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்க அருளிப்பாராம். சமுத்திரமந்தன் அல்லது பார்க்கடலை கடைந்ததும் ஆடி மாதத்தில் தான் எனவும் கூட புராணத்தில் கூறப்படுது. உலகத்தில் மிக சிறந்த யோகி சிவபெருமான். அவர் வருடத்தின் இந்த நேரத்தில் யோக நித்ரா என்ற நிலையை அடைவார். அதனால தான் ஆடி மாதம் சிவபெருமானுக்கு உகந்த மாதமாக விளங்குது.